நவராத்திரி திருவிழாவை ஒட்டி மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் 108 வீணை இசை வழிபாடு நடைபெற்றது. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் நவராத்திரி விழாவை ஒட்டி ஒவ்வொரு நாளும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வந்தன. விழாவின் கடைசி நாளான நேற்று 108 வீணை வழிபாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் மதுரை மட்டுமின்றி சென்னை, நாமக்கல், திண்டுக்கல், பவானி, ஈரோடு ஆகிய இடங்களில் இருந்து வந்திருந்தவர்கள் வீணையை மீட்டி பக்தர்களை இசைமழையில் நனைத்துவிட்டனர். ஃபேமஸ் மீனாட்சி அம்மன் டெம்பிள். அந்த மீனாட்சி அம்மன் டெம்பிளில் வச்சுருக்க கோலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இங்கே எல்லாருமே வீணை வாசிக்கிறாங்க. வயசு வித்தியாசம் இல்லாமல் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து வயசானவங்க எல்லோரும் வாசிச்சிட்ருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. நாங்கள் இப்போது எங்கள் பொண்ணு படிக்கிறா, அவங்க மாஸ்டர் ஆக்சுவலி வாசிச்சிட்ருக்காங்க. அதை பார்த்து வாசி பார்க்க வந்தோம். சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. மதுரையில் நடக்குதுங்கிறது ஒவ்வொரு வருடமும் எவ்ரி இயர் நடந்து கொண்டே இருக்கிறது. இது இன்னும் நாங்கள் இன்னும் பெருசாக நடத்துவோம். விநாயகர் பாடல் உட்பட பல பாடல்கள் வீணை இசை வழியே இசைக்கப்பட்டன. வீணை இசை வழிபாட்டை உள்நாட்டு பக்தர்கள் மட்டுமல்லாமல் வெளிநாட்டு பக்தர்களும் கண்டு ரசித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.